எந்த பறவை வீட்டிற்குள் வந்தால் மிகவும் அதிர்ஷ்டம் தெரியுமா? சிட்டுக்குருவி வீட்டிற்குள் நுழைந்தால், வீட்டிற்குள் சிட்டுக்குருவி நுழைந்தால் நல்லது நடக்கும். அதுமட்டுமின்றி விரைவில் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் என்பதற்கான அறிகுறியாக குருவி தோன்றும். நம் வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்பதற்கான முக்கிய அறிகுறியாகவும் குருவி பார்க்கப்படுகிறது. வீட்டிற்குள் காகம் புகுந்தால் என்ன பலன்? அமாவாசை அன்று காகத்திற்கு உணவு சமைத்து பரிமாறிய பின் அனைவர் வீட்டிலும் சாப்பிடுவார்கள். ஏனெனில் அப்போது தான் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்பட்டுள்ளது. காக்கைக்கு தினமும் உணவளித்தால் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம். அதேபோல் காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம். எனவே காகம் நம் வீட்டிற்கு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். நம் வீட்டிற்கு புறா வந்தால் வீட்டில் உள்ள தொல்லைகள் அனைத்தும் நீங்கி புதிய பாதை பிறக்கும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆந்தை வீட்டுக்கு வருவதால் என்ன பலன்? ஆந்தை வீட்டிற்கு வந்தால் நல்லது எதுவும் நடக்காது என்று பெரும்பாலானவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது அப்படி இல்லை. வட மாநிலத்தில் மகாலட்சுமியின் வாகனம் ஆந்தை. எனவே ஆந்தை வீட்டிற்கு வந்தால் மகாலட்சுமி வருவாள் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுகிறது. மயில் வீட்டிற்கு வருவதால் என்ன பலன்? முருகனின் வாகனம் மயில். மயில் தனது நடனத்தின் மூலம் மழை வருவதை அறிவிக்கும் பறவையாகவும் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மயில் நம் வீட்டிற்கு வந்தால் வரப்போகும் ஆபத்தை போக்க நல்ல வரம். கழுகு வீட்டிற்கு வந்தால் கழுகு வீட்டிற்கு வருவது மிகவும் கடினமான விஷயம். இந்த கழுகு மகாவிஷ்ணுவின் வாகனம். எல்லா வேதங்களிலும் கழுகு ஒரு உதாரணமாக பார்க்கப்படுகிறது. அந்த விசேஷமான கழுகு நம் வீட்டிற்கு வந்தால் மிகவும் அதிர்ஷ்டம் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது.